வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் உணர்ச்சி சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். மௌனராகம் சீரியலில் சக்தியாக நடித்த கிருத்திகா இப்போது ரீசண்டாக நடிகை சரோஜாதேவி அம்மாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காங்க. அந்த புகைப்படம் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு. ஆயுத எழுத்து சீரியல் ஆனந்த் சரண்யா இப்போது ஒரு ரீயூனியன் மீட்டிங்காக ஒரு மாலில் சந்திச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை இப்போது அவங்களே வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் நாம் இங்கே பார்க்குறோம். அன்புடன் குசி, ஈரமான ரோஜாவே டீம் இப்போது மகா சங்கமமாக இணைஞ்சு ஒரே சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ரெண்டு டீமும் சேர்ந்து கொண்டாடிய ஃபோட்டோவை இப்போது வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். நாயகி சீரியல் இப்போது முடிவடையும் நிலையில் வந்திருக்கு. கிளைமேக்ஸ் ஷூட்டில் டீம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸை இப்போது ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதே போல் நாயகி சீரியலில் சர்க்குணம் ஃபேமிலியை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாக்கியலட்சுமி சீரியல் டீம் இப்போது ரீசண்டாக படப்பிடிப்பு தளத்தில் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்த சில க்யூட் ஃபோட்டோஸை இப்போது வெளியிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதே போல் மார்ச் மாதம் கலக்கப்போதியாறு சரத்துக்கும் கிருத்திகாங்கிறவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆன நிலையில் இப்போது சரத்துக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்துக்கு நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. தமிழ் உணர்ச்சி சார்பாகவும் சரத் அவர்களுக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் உணர்ச்சி சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.